إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. أنبارد سهودر قلي ثلاثة الأصول إنر نور لي مون راود அசலாக இருக்கின்ற மூன்றாவது அடிப்படையாக இருக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளுதல் என்ற இந்த அடிப்படையிலே சில விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். கடைசியாக நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள் என்பதை பார்த்தோம். ஹிஜ்ரத்துடைய வகைகள், ஹிஜ்ரத்துக்குரிய வரைவிலக்கணம், அதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை பார்த்தோம். இன்றைய பாடத்திலே அதற்கு பிறகு மூலநூலாசிரியர் சொல்லுகின்ற விடயங்களை நாங்கள் கவனிப்போம். فلما استقر بالمدينة أمر ببقية شرائع الإسلام مثل الزكاة والصوم والحج والجهاد والأذان والأمر بالمعروف والنهي عن المنكر وغير ذلك من شرائع الإسلام. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே நிலை பெற்றபோது அவர்கள் இஸ்லாத்தின் ஏனைய ஷரியா சட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஏவப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா ஏனைய கடமைகளை நபி அவர்களுக்கு மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு கடமையாக்கினான். ஏற்கனவே மக்காவில் இருக்கின்ற பொழுது பிரதானமான தௌஹீதுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இங்கே வந்ததற்கு பிறகும் மதீனாவிலும் தௌஹீதுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட அதே நேரத்தில் ஏனைய மேலதிகமான கடமைகளும் கடமையாக்கப்பட்டது. ஜகாத், நோன்பு, ஹஜ், ஜிஹாத், அதான், நன்மை ஏவி தீமையை தடுத்தல், இது போன்ற பல மார்க்க விடயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவால் ஏவப்பட்டது. அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினார்கள். இப்படி 10 வருடங்கள் நபி அவர்கள் மதீனாவிலே இருந்தார்கள். அஹத அலா ஹதா அஷர சினீன், 10 வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். وبعدها توفي صلوات الله وسلامه عليه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருடங்களுக்கு பிறகு மரணமானார்கள். எங்களுக்கு தெரியும், இங்கே நூலாசிரியர் சொல்கின்றார் ஜகாத் இவைகள் மதீனாவிலே கடமையாக்கப்பட்டது. ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஜகாத் ஆரம்பமாக மக்காவிலே ஃபர்லாக்கப்பட்டது, பிறகு அதனுடைய மேலதிகமான சட்டத்திட்டங்கள், அது எந்த அளவு ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு பொருட்களிலும் எந்த அளவு நிசாபை அடைந்தால் அதிலே ஜகாத் கடமையாகும் போன்ற விடயங்கள் எல்லாம் மதீனாவிலே வைத்துத்தான் நிர்ணயிக்கப்பட்டது என்று குறிப்பிடுகின்றார்கள். நபி அவர்கள் 10 வருடங்கள் மதீனாவிலே வாழ்ந்தார்கள். நபி அவர்கள் ரபி ஹிஜ்ரி 1வது ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் 8வது நாள் குபாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். குபாவிலே 4 நாள் இருந்துவிட்டு வரலாற்றின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு உள்ளே வெள்ளிக்கிழமை நுழைகின்றார்கள். அது ரபியுல் அவ்வல் மாதத்துடைய 12வது நாள். எனவே நபி அவர்கள் மரணித்தது ஹிஜ்ரி 11வது ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் 12வது நாள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக 10 வருடங்கள் மதீனாவிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் மரணித்தாலும் வதீனுஹு பாக்கின் வஹாதா தீனுஹு, அவர்களுடைய தீன், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் இன்னும் இருக்கிறது, கியாமத்து நாள் வரையில் இருக்கும். இதுதான் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம். இந்த இஸ்லாம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த மார்க்கம். لا خير الا دلل الامه عليه. எந்த ஒரு خيராக இருந்தாலும் அதனை நபியார்கள் விட்டு வைக்கவில்லை, அதனை உம்மத்துக்கு காட்டி கொடுத்திருக்கின்றார்கள். ولا شر الا حذرها منه. எந்த ஒரு கெடுதியாக இருந்தாலும் அதை விட்டும் உம்மத்தை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். والخير الذي دل عليه التوحيد وجميع ما يحبه الله ويرضاه. நபி அவர்கள் காட்டி கொடுத்த خير என்ன என்றால் அதுதான் அடிப்படையில் ஏகத்துவம், தௌஹீத். அதே போன்று அல்லாஹு தஆலா விரும்புகின்ற, அவன் பொருந்திக் கொள்கின்ற அனைத்தும்
ஹைர், இந்த அனைத்து ஹைரையும் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். وَشَرُّ الَّذِي حَذَّرَ مِنْهُ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த கெடுதி அது, அஷ்ஷிர்கு வஜமீஉ மா யக்ரஹுஹு அல்லாஹு வயஅபா. ஷிர்க் முதலாவதாக, ஷிர்க் அதேபோன்று அல்லாஹு தஆலா வெறுக்கின்ற மறுக்கின்ற அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அவை அனைத்தும் கெடுதிகள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதத்தை சரியான முறையிலே எத்தி வைத்திருக்கிறார்கள் என்று நாம் அனைவரும் சாட்சி கூற வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசாலத்தை, தூதுத்துவத்தை நபி அவர்கள் எத்தி வைத்தார்கள். உம்மத்துக்கு அவர்கள் நலவையே நாடினார்கள். அல்லாஹு தஆலாவுடைய விஷயத்திலே மிகவுமே போராடினார்கள். தங்களால் முடியுமானால உண்மையான போராட்டமாக போராடினார்கள். அப்படி போராடி எங்களை திட்ட தெளிவான மார்க்கத்திலே, வெள்ளை வெளியேறின்ற மார்க்கத்திலே விட்டு சென்றிருக்கிறார்கள். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்றது. லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக், அதிலிருந்து ஒருவன் வழிகட்டு போகிறான் என்றால் அவன் ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு மோசமான ஒருவன் தான் அதில் இருந்து வழிகட்டு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு தட்டு தெளிவான மார்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். சரியான முறையிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்திருக்கிறார்கள். ரிசாலத்தை எத்தி வைத்திருக்கிறார்கள். இங்கே நூலாசிரியர், மூல நூலாசிரியர் கடைசியாக தீமையை பற்றி சொன்னார்கள். தீமையிலே முதலாவதாக அவர்கள் சொன்னது ஷிர்க். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா வெறுக்கின்ற அனைத்தும். இப்போது விளக்க நூலாசிரியர் அல்லாஹு தஆலா ஹராமாக்கியது மிக மோசமானது எது என்பதை குறிப்பிடுகின்றார். அல்லாஹு தஆலாவுடைய ஹராம்களை பட்டியலிட்டிருக்கின்றார். மிக மோசமான ஹராம் எது என்றால் ஷிர்குன் அக்பர், பெரிய ஷிர்க். இந்த பெரிய ஷிர்க் என்ன செய்யும்? ஒரு மனிதனை மார்க்கத்திலிருந்து வெளியேற்றிவிடும். எனவே பெரிய ஷிர்க் தான் அல்லாஹு தஆலா தடை செய்த ஹராமாக்கிய விடயங்களெல்லாம் மிகப்பெரிய விடயம். அதை அடுத்தது என்ன என்றால் ஷிர்குன் அஸ்கர், சிறிய ஷிர்க். இது மார்க்கத்தில் இருந்து ஒரு மனிதனை வெளியேற்றாது என்றாலும் இது ஒரு பெரும் பாவம். ஏனைய பெரும் பாவங்களை விட ஒரு பெரிய பாவம் தான் சிறிய ஷிர்க் என்பது. சிறியது என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்றால் பெரிய ஷிர்க்கோடு ஒப்பிட்டு பார்த்து சிறியது என்கிறோம். பெரிய ஷிர்க் மார்க்கத்தில் இருந்து ஒரு மனிதனை வெளியேற்றிவிடும். அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. அவர் தௌபா செய்ய வேண்டும். மன்னிப்பு கேட்டு இஸ்லாத்துக்குள் அவர் கலிமாவை புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஆனால் சிறிய ஷிர்க்கை செய்தவரை பொறுத்தவரையிலே அவர் தௌபா செய்ய வேண்டும். ஆனால் அவரை மார்க்கத்தில் இருந்து அது வெளியேற்றாது. சிறிய ஷிர்க்குக்கு பிறகு இருக்கக்கூடிய ஹராம்கள் எவை என்றால் அல் கபாயிர், பெரும் பாவங்கள். கபாயிர் என்பது பெரும் பாவங்கள். பெரும் பாவம் என்றால் என்ன? எவற்றுக்கெல்லாம், எப்படியான பாவங்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட சிரேஷ்டமான விசேடமான தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறதோ இவை அனைத்தும் பெரும் பாவங்கள். அதை அடுத்து இருக்கின்ற பாவங்கள் ஹராமாக்கப்பட்டவைகள் சகாயிர், சிறு பாவங்கள். எனவே எவற்றுக்கெல்லாம் விசேடமான தண்டனை, குறிப்பிட்ட தண்டனை குறிப்பிடப்படவில்லையோ அப்படிப்பட்ட அனைத்து ஹராம்களும் சிறுபாவங்கள் என்று வகைப்படுத்தி கூறியிருக்கின்றார். எனவே எல்லாம் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஷிர்க்கிலிருந்தும் ஏனைய பாவங்களிலிருந்தும் தூரமாக இருப்பதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஏனைய விடயங்களை நாங்கள் அடுத்த பாடத்திலே கவனிப்போம்.